எங்க எங்க அலாரம் அடிக்கிறது கூட தெரியாம அப்படி என்னங்க தூங்கிட்டு இருக்கீங்க? என்னடி இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. புடுங்க. உங்களுக்கு பொண்டாட்டி வீட்டுல இருக்கிறதே மறந்து போச்சு. அப்படி என்னதான் இருக்கு இந்த லேப்டாப்ல? ஏய் என்னடி இப்ப எண்ணெயில பட்ட பச்சமளம் மாதிரி வெடிச்சுக்கிட்டு இருக்கா? போடி அங்கிட்டு. உங்களுக்கு என்னங்க வலி? பொண்ணுங்க எங்களுக்கு தானே கஷ்டம். நமக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் குழந்தையே இல்ல. என்னால கேக்குறவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியல. எனக்கு குழந்தைய கொஞ்சணும்னு ஆசை இருக்கும்ல. எப்ப பார்த்தாலும் லேப்டாப்பே நோண்டிட்டு இருந்தா எப்படிங்க நமக்கு குழந்தை பிறக்கும்? பிளீஸ் என் நிலைமையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. வாடி செல்லாம், அழுகாதடி. இதுக்கு போய் ஃபீல் பண்ற? எல்லாத்துக்கும் ஒரு நல்ல நேரம்னு ஒன்று வரும், அப்ப எல்லாம் நல்லபடியா நடக்கும். மாமாக்கு பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு செல்லாம். போடி, ரெண்டு பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம். போமா. ஆனா உனக்கு ஏதாவது சொல்லி என் வாய மூடிடுவேன். விளையாட்டு பிள்ளை மாதிரியே இருக்கால. தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலில் பொதுச் செயலாளராக விசால் தேர்வு. நான் சார் தலைவரானார். வர வர இதுவும் அரசியல் மாதிரி ஆயிடுச்சு. கள்ளக்காதலா? பேப்பரை திறந்தாலே போதியா? கள்ளக்காதலு, கற்பழிப்பு, கொலை, என்னதான் பண்றதுன்னே தெரியல. எல்லாம் கலிகாலமா இருக்கியா? நடக்கட்டும். வர வர பேப்பரை படிக்கவே பிடிக்க மாட்டேங்குது. கெட்ட செய்திதான் அதிகமா இருக்கு. சே, இது என்னது? உங்க அண்ணன் பேப்பர் படிச்சுட்டு இருக்க. அழகா பாருடி. டேய் பாலா, எப்படா இருக்க? நல்லா இருக்கடா. தங்கச்சி நீ எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அங்க முனித்துல எந்த குறையும் இல்லாம நல்லா இருக்கமா. ஆமா, சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்து நிக்கிற. ஏய், நம்ம வந்தது அவனுக்கு பிடிக்கல போல. பாடி போலாம். பாடி. அடிங்க ஐயால, வாடா. தங்கச்சி உட்காருமா? சரிண்ணா. என்னடா சுத்தி சுத்தி பாக்குற? மாப்பிள, எங்கடா தங்கச்சிய காணா? அவ அம்மா வீட்டுக்கு போயிருக்கடா. அண்ணி அங்க விட்டுட்டு இங்க என்ன பண்றீங்க? ஆபீஸ்ல கொஞ்சம் வேலைமா, முடிச்சிட்டு நானும் கிளம்பிடுவேன். கட்டுப்போ. ஏண்டி லேட்டு? சும்மா நீ நினைச்ச நேரத்துக்குலாம் வர முடியுமா? வீட்டில் அவர் இருக்காருல்ல, முதல்ல அதை நீ புரிஞ்சுக்கடா.
அப்படியா? சொன்னா புரிஞ்சுக்கோ, மாட்டிக்கோண்டா. வெற்றி பாத்துக்கலாம். ஏன் தான் இப்படி பண்றியோ? சரி வாடி. ஏய் அடி வாங்குவ. இப்பவே போலாண்டி. ஏய் சும்மா வெறுப்பேத்ததடா. சரி நீயே சொல்லு. அதான் சொல்லிட்டேல்ல. ஹலோ சொல்லுங்க, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறமா கால் பண்றேன். ஓகே ஓகே பாய். யாரு போன்ல? அதெல்லாம் சொல்ல முடியாது, வேற ஒருத்த. இது எப்ப இருந்து? சி அநியாயமா கிட்டிட்டடா. சி போட. அண்ணி 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 பஞ்சு, மறுபடியும் வீட்டுல பிரச்சனையா? உன் பிரச்சனைக்கு வேற தீர்வே இல்லையா? என்னடி நான் கேட்டுட்டே இருக்கேன், உன் பாட்டுக்கு பதில் சொல்லாம ஊம மாதிரி வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. இப்படியே ஊமையா இருந்திருந்துதானே எங்க பேரை கெடுத்து இல்லாம வாழ்க்கையை கெடுத்துட்டு நிக்கிற? எங்க தலை எழுத்து சீமையில இருந்து எத்தனையோ மாப்பிள்ள வந்தாங்க, ஆனா நீ இந்த சீமானதான் கட்டுவேணும் ஒத்த கால நின்னு கட்டினியடி. பாத்தியா உன் நிலைமைய? இதுக்குதான் பெத்தவங்க சொல்ற பேச்ச கொஞ்சமாவது மதிக்கணும். சரி சரி, முதல்ல இந்த தண்ணிய குடிச்சு விட்டு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு புரியுற மாதிரி சொல்லுடி. தலை நாளியில பொட்ட புள்ள வேற வந்து பிறந்துருச்சு. உங்க பிரச்சனைக்கு மத்தியில இந்த குழந்தைதான் இப்படி கஷ்டப்படுது. முள்ளிலப்பட்ட சேலை மாதிரி ஆயி போச்சுவோ வாழ்க்கை. நல்லதோ கெட்டதோ நீதானமா அனுசரிச்சு போகணும். என்ன நீ, அது வாழ்க்கையே நெருப்பு மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கு, பத்தாததுக்கு நீங்க வேற எண்ணெய் ஊத்துறீங்க. தங்கச்சி உள்ளவா. தங்கச்சி, அண்ணன் ஏற்கனவே உன் மேல ரொம்ப கோபமா இருக்கு. அண்ணி என்ன திட்டி இருந்தாலும் அது உன் நல்லதுக்கு தான் சொல்லியிருக்கோம். அதெல்லாம் மனசுல வச்சுக்காத, படுத்துங்கம்மா, காலையில பேசிக்கலாம்.